பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்காக, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதமான வாக்குத்த வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 112 சங்கீதம் 2 வசனத்தில், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உனது வம்சம் இன்று முதல் ஆசீர்வதிக்கப்படும் என்று. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவருக்கு பயந்து அவரது கட்டளைகளை தியானித்து அவரது கட்டளைகளை நமது வாழ்க்கையில் நிறைவேற்றி அவருக்கென்று உண்மையாய் நாம் இருந்தால் இன்றிலிருந்து நமது வம்சம் ஆசீர்வதிக்கப்படுமா? நாம் நன்றி சொல்லுவோமா கர்த்தருக்கு? ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அநேக பிள்ளைகள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, எனது வம்சத்தை நீர் தலைக்கு செய்யும் அப்பா, ஆண்டவரே எனக்கு கர்ப்பத்தின் கனியை நீர் கொடும் அப்பா என்று அநேக பிள்ளைகளின் கதறுகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகளே நீ அழாதே. மகளே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ போகிற இடங்களில் எல்லாம் அவமானப்படுகிறாய மகளே, கவலைப்படாதே, இன்று உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா தேவனுடைய பிள்ளைகளே? இன்று உன் கர்ப்பத்தின் வாசல்களை கர்த்தர் திறப்பார் ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன். நாம் அதற்காக ஜெபிப்போம். நாம் அனைவரும் கர்ப்பத்தின் வாசல்களை அநேக பிள்ளைகளுக்கு நாம் திறக்கப்பட வேண்டும் என்று நாம் உபவாசம் இருந்து நாம் ஜெபிப்போம். கண்டிப்பாக கர்த்தர் நமது ஜெபத்திற்கு பதில் தருவார், அதில் எந்தவித சந்தேகமுமே இல்லை. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு இறுதிக்குள் நீங்கள் சாட்சிகளாக மாறுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நமது வம்சத்தை தலைக்க பண்ணுவார், நமது வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் விசுவாசிப்பீர்கள் என்று நான் தேவனின் நாமத்தில் நான் நம்புகிறேன். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளை எங்களை காண செய்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் செய்ய போகிற ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எனது வம்சம் செழிப்படைய வேண்டும் அப்பா, எனது வம்சம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அப்பா. ஆண்டவரே, எனது வாழ்க்கைக்கு ஒரு ஒளி விளக்கை நீர் ஏற்றி தாரும் தகப்பனே என்று அநேக மக்கள் உண்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களை கைவிட்டு விடாதே அப்பா. ஆண்டவரே, நான் உங்களுக்கு பயந்து உமது கட்டளைகளை நாங்கள் தியானித்து அந்த கட்டளைகளின் படி நாங்கள் வாழ்க்கையில் நடப்போம் என்று நாங்கள் உறுதி கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இதுவரை செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னித்தல்லும் அப்பா. உமது அருணான இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை காத்து வழிநடத்தும் அப்பா. இந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாளைக்கான வரும் அனைத்து பிள்ளைகளுக்கும் உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு தேவையான சுகபலத்தை, ஆரோக்கியத்தை, அவர்களுக்கு தேவையான ஞானத்தை நீங்கள் கொடுத்து அவர்களை அன்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீ இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கியலும் அன்பு பரமத்தந்தையே. ஆமேன், ஆமேன். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் நமது வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இன்றைய நாளை முழுவதும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.